ஹாய் ஹலோ வணக்கம். ஐ எம் ஜனுஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. ஒரு குரூப்பையோ அமைப்பையோ இல்லை ஒரு கண்ட்ரியோ கைட் பண்ணுறவங்க தாங்க லீடர். அப்படிப்பட்ட ஒரு லீடரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெமோக்ரஸிக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுத்தவர் தாங்க நம்ம ஆப்ரஹாமிங்கன். ஸோ வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். 1809 அமெரிக்காவில் நம்ம ஆப்ரஹாமிங்கன் பிறந்தாரு. அவருடைய அப்பா கோபர் வேலை தான் செஞ்சாரு. லிங்கன் சின்ன வயசுல இருந்தே அவருடைய அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் செய்வார். அவருடைய அம்மா நான்சி ஹாங்ஸ். ஆபிஹாமிங்கனோட ஸ்கூல் அவரோட வீட்டிலிருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவரோட ஸ்கூலுக்கு நடந்து தான் போவாருங்க. லிங்கன் சின்ன வயசுல இருந்தே ஹெல்பிங் டெண்டன்சியோடையும் மற்றவங்க கிட்ட அஃபெக்ஷனாகவும் இருந்தார். அதனாலேயே எல்லாருக்கும் லிங்கனை ரொம்ப பிடிக்கும். நியூ ஆர்லியன்ஸ் டவுனில் லிங்கன் சந்தைக்கு போனார். லிங்கன் சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கிட்டையும் அஃபெக்ஷனாகவும் ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருந்தார். இதனாலேயே லிங்கனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குடும்ப ஏழ்மையினால லிங்கனால் ஸ்டடீஸில் சரியாக கான்சென்ட் பண்ண முடியல. லிங்கன் நியூ ஆர்லியன்ஸ் டவுனில் சந்தைக்கு போனார். அங்கே நீக்ரோ மக்களை அடிமையாக்கி விற்கப்படுறத பார்த்தாரு. அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. தன்னோட 22வது வயசில் ஒரு ஆஃபீஸில் குமஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனாக வேலை செஞ்சார். கொஞ்ச நாள் கழித்து கடன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். அதுலேயும் அவருக்கு ஹெவி லாஸ். தன்னோட 23வது வயசில் முதன் முதலாக பிளாக் காங் போரில் தலைவனாக பணியாற்றினார். 1847 தொடங்கி 1849 வரைக்கும் அமெரிக்கா பார்லிமெண்ட்ல மெம்பராக இருந்தாருங்க. தன்னோட 23வது வயசில் முதன் முதலாக பிளாக் காங் போரில் தலைவனாக பணியாற்றினார். தானாகவே படித்து ஒரு லாயர் ஆனார். 1847 தொடங்கி 1849 வரைக்கும் அமெரிக்கா பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பராக இருந்தாருங்க. தன்னோட 25வது வயசில் இல்லினாய் மாநிலத்தில் சட்டமன்ற பதவிக்கு போட்டியிட்டு ஜெயிச்சாருங்க. அடுத்து வந்த அமெரிக்க செனட் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போ இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஹைலைட் பண்ணாருங்க. இவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இவரை அமெரிக்க செனட்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. 1854 திரும்பவும் அரசியலில் நுழைஞ்சார். 1860 அமெரிக்காவின் 14வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆனதும் இவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரை அமெரிக்க செனட்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. கொஞ்ச நாள் அரசியலை விட்டு விலகி இருந்தார். 1854 திரும்பவும் அரசியலில் நுழைஞ்சார். 1860 அமெரிக்காவின் 14வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆனதும் ஒரு மெம்பர் அவர்கிட்ட உங்கள் அப்பா தைத்த செருப்பு இன்னும் என் கால்களை அலங்கரிக்குது என குத்தி காட்டினார். அதுக்கு அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அது என் அப்பாவுடைய உழைப்பின் சிறப்பை அல்லவா காட்டுகிறது. அறந்து விட்டால் கொடுங்கள், தைத்து தருகிறேன். அதே சமயம் எனக்கு நாடாளவும் தெரியும்னு அமைதியாக சொன்னார். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவதே மக்களாட்சி. மக்களுடைய அரசாங்கம் மக்களால் ஆளப்படும் அரசாங்கம். அதாவது த கவர்மெண்ட் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். இது தாங்க ஆப்ரஹாம் லிங்கனோட டெமோக்ரஸிக்கான எக்ஸ்பிளனேஷன். 2004 ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க. அந்த ரிசர்ச்ல ஆப்ரஹாம் லிங்கனை சிறந்த பிரசிடென்ட்டா அறிவிச்சாங்க. லிங்கன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அமெரிக்க மக்கள் அவரை தேசத்தியாகியா மரியாதை செலுத்தினார். அடிமைத்தனத்தை ஒழிக்க போராடியதால அவரை சுதந்திர போராளியா வணங்கினாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் லைஃப்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு அறிவலையில நாம ஆப்ரஹாம் லிங்கன் லைஃப் பத்தி பார்த்தோம். மறுபடியும் வேறு ஒரு லீடர் லைஃப் ஹிஸ்டரியோட உங்களை மீட் பண்றேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜனுஷியா. ஸ்டே டியூன்ட்.